அந்த மார்க்கெட் லொகேஷன் பார்க்க போகும்போது ரொம்ப பயந்துட்டேன். ஒரு பெரிய ஒரு ராட்சசன் மாதிரி இருந்துச்சு அந்த மார்க்கெட். கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து காய்கறி வாங்குறதே ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு படத்தை ஷூட் பண்ணியிருக்காரு. எங்களுக்குன்னு இருக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட விலாசத்தில் நீ ஏண்டா உள்ள தலையிடுறேன்னு சொன்னான். Dream home. A home to cherish love. A castle in the sky. 34 years, 110 projects, 3,000 happy families. Malays, Chennai. அடையாளம் அழிக்கப்பட்டால் அதுக்கு நீ எவ்வளோ போராடுவே? இர்ரெஸ்பெக்டிவ், ஒரு 3 வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி, வயசானவங்களாக இருந்தாலும் சரி, சர்வைவல் தான் இன்றைக்கி சொசைட்டியில். கோலி சோடா. கோலி சோடா ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்னே சொல்லலாம். நம்ம விஜய் மில்டன் என்னதான் ஒரு சினிமாட்டோகிராஃபராக இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு டைரக்டர் அப்பப்ப எட்டி பார்ப்பாரு. 2014 வந்த தமிழ் படங்கள்ல கோலி சோடா இஸ் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ஹிட்ஸ் அப்படின்றத தாராளமாகவே சொல்லலாம். கோயம்பேடு மார்க்கெட்ல வேலை பார்க்குற பசங்க முன்னேறணும்னு நினைக்கும் போது அவங்க லெவல்ல எந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, அதை எப்படி அவங்க சரி செஞ்சு ஜெயிக்கிறாங்க என்பதுதான் கோலி சோடா. ஃபிலிம் மேக்கிங் ஆஸ்பெக்ட்லையும் சரி, ஸ்டோரி டெல்லிங் ஆஸ்பெக்ட்லையும் சரி, கோலி சோடா 2014 வந்த ஒரு மிக சிறந்த படம். கோலிசோடா டீமுக்கு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். எஸ்பெஷலி விஜய் மில்டன் என்னோட நண்பன், என்னுடைய இயக்குனர், ஒரு எக்ஸ்ட்ராடினரி சினிமாட்டோகிராஃபர். பட் ஒரு இயக்குனராக அவர் இப்படி மெட்டமோஃபோஸ் பண்ணுவாருன்னு எனக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த டிரான்சிஷன் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இன்ஃபேக்ட் அவரோட ஒர்க் பண்ணும்போது கூட தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, அவர் ஒரு நான் ஒரு டிஓபியாக நான் பார்க்குறதே இல்லை. இஸ் மோலக்க டைரக்டர். அண்ட் கோலிசோடா வந்து பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அன் அமேசிங் ஃபிலிம். நம்ம ஊரை மிஞ்சி வெளியூரில் பூசான் ஃபெஸ்டிவலுக்கு போயிட்டு, இப்போ கனடாவுக்கு போகுது, டொரண்டோவுக்கு போகுது, அது மாதிரி இன்னொரு 7-8 ஃபெஸ்டிவல்ஸ், எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் அவங்க கூப்பிட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு இந்த படத்துக்கு. ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, பசங்களை நடித்த அதே பசங்க 4 பேர் வந்து இந்த படத்துலையும் போட்டு, அதில் ஒரு ஏடிஎம் ஒரு பொண்ணு ஆட் பண்ணிட்டு, இவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஒரு அடல்ட்ஸ் மாதிரி நடிச்சிருக்காங்க. கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து காய்கறி வாங்குறதே ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு படத்தை ஷூட் பண்ணியிருக்காரு. அந்த தாட் தட் எல்லாருக்குமே ஒரு ஐடென்டிட்டி வேணும், அந்த ஐடென்டிட்டி வந்து ரொம்ப முக்கியம் நினைக்கிறது வந்து ஒரு ரொம்ப ரிஃப்ரெஷிங்கான ஒரு தாட்டாக இருந்துச்சு. ஐ திங்க் விஜய் மில்டன் வந்து நிறைய இஸ் காட் அ கிரேட் ஃபியூச்சர் ஹெட் ஆஃப் ஹிம். எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து அவரோட ஒர்க் பண்ணும்போது அவரோட ஸ்டைல் என்னென்னா, யதார்த்தம் ஒரு பயங்கர லெவலில் இருக்கும். அட் த சேம் டைம் அந்த யதார்த்தத்தில் வந்து ஒரு நம்ம தமிழ் மக்கள் எதிர்பார்க்குற ஒரு கமர்ஷியல் அம்சங்கள் எல்லாமே இருக்கும். ரியலி ரியலி லவ் ஒர்க்கிங் வித் மில்டன் அண்ட் கீப் த குட் ஒர்க் கோயிங். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் அ லாட் இந்த படத்தை ஆனர் பண்ண இந்த கமிட்டிக்கு, இந்த ஃபெஸ்டிவலில் அதை இன்க்ளூட் பண்ணதுக்கு. ஐ லைக் டு தேங்க் தி ஆர்கனைசர்ஸ். ரொம்ப நன்றி. ஐ கால் அப்பான் மிஸ்ஸஸ் நிர்மலா ஸ்ரீதரன், டைரக்டர், behindwoods.com ஆன் ஸ்டேஜ். ராதாரவி சார் அவர்களே, ஒரு ஃபங்க்ஷன் நான் பார்த்ததே இல்லைடா. எவ்வா பிரம்மாவை நடத்துகிறாங்களே, ஒரு அழகாக இருக்குது. சின்ன சின்ன பசங்க, நல்லா கொஞ்சம் தெளிவான முகம். யூ லைக் டு ஹேவ் காஃபி ஆர் டீ? இந்த ஒரு கேட்குற விதமே ஒரு அழகு. இந்த கோலிசோடா படத்துக்கு அவார்டு கொடு, எல்லாம் ஏதோ கொடுக்கணும்னு சொன்னாங்க. சிறந்த 10 படங்களில் அதுவும் ஒரு படம்னு சொன்னாங்க. அதுலேயே சகோதரர் விக்ரம் வந்து பேசினார் படத்தை பற்றி. சி, அவர் பெரிய ஹீரோ, விக்ரம்லாம் பெரிய ஹீரோ. அவர்லாம் வந்து இறங்கி கோலிசோடன்னு ஒரு புதுப்படத்துக்கு பேசியிருக்காருன்னா, வாழ்த்தி சொல்கிறாருன்னா, அதில் ஒரு நல்ல அர்த்தங்கள் இருக்கும். இப்படி தான் இருக்கணும் இன்ட்ராக்ஷன்லாம். கோலிசோடான்றது பிரமாதமாக ஓடுதுன்னு சொல்லும்போது நான் போய் பார்த்தேன் அந்த படம். அவன் கடைசியில் சொன்ன ஒரே ஒரு லைன் தான், எங்களுக்குன்னு இருக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட விலாசத்தில் நீ ஏன்டா உள்ள தலையிடுறேன்னு சொன்னான். அந்த சாராய கடை டீ கடைக்காரன் வந்து, நாங்கள் பசங்க, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட விலாசம் அது, நீ ஏன்டா இங்கே வந்து ஓன் திமிரை காட்டுறேன்னு சொல்லிட்டு அடித்தானுங்க அவனை. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் பிஹைண்ட்வுட்ஸ், இந்த பள்ளியின் நிர்வாகத்திற்கும், முக்கியமாக அன்பு சகோதரர் மனோஜ் அவர்களுக்கும், அவருடைய தாயாருக்கும். அவர் அமெரிக்காவில் இருந்தாராம், இப்போ தான் கேள்விப்பட்டேன். அமெரிக்கா எல்லாம் இங்கேருந்து அங்கே பிச்சுக்கிட்டு ஓடுறதுக்கு யோசிக்கிறோம், இந்த ஒரு மனுஷன் அங்கேருந்து பிச்சுக்கிட்டு இங்கே வந்துட்டார்.
இதுதான் நல்ல இடம் இதுக்குன்னு சொல்லி உட்காந்துருக்காரு. அப்புறம் தான் கேட்டேன், அவர் சொன்னார் இதான் எங்கள் அம்மா சார். அதான் நினச்சேன், நீ ஏன் நல்லா இருக்கிறேன்னா இதான் ஏன் காரணம், உங்கள் அம்மாவை கூட வச்சுருக்க பாரியா, சே அவங்களும் ஒரு ஒன் ஆஃப் த போர்ட் மெம்பரில் இருக்காங்க, அந்த ஒரு ஆசீர்வாதம் தான் அவனை வாழ வைக்குதுன்னு சொன்னேன். இந்த பரிசு வாங்குகிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். கேள்விகள் ரெடியா போலாமா? அந்த கொரிலா டைப் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் அது எப்படி பண்ணீங்க அந்த கோயம்பேடு மார்க்கெட் சைட்? கோயம்பேடு மார்க்கெட் வந்து இன்னும் ஃபுல் ஆஃப் ஆக்டிவிட்டி. நான் ஃபஸ்ட்டு அந்த கதை பண்ணதுக்கப்புறம் அந்த மார்க்கெட் லொக்கேஷன் பார்க்க போகும்போது ரொம்ப பயந்துட்டேன். ஒரு பெரிய ஒரு ராட்சசன் மாதிரி இருந்துச்சு அந்த மார்க்கெட். எல்லாம் ஓடிட்டே இருப்பாங்க, ஏன்னா ஒரு லாரி வந்து நின்றுச்சுன்னா ஒரு ஆஃப் அன் அவருக்குள்ளே அதை அன்லோட் பண்ணணும். ஸோ இப்படி ஓடிட்டுருக்கவங்க மத்தியில் நம்ம எப்படி இந்த படத்தை எடுக்க போகிறோம்னு சொல்லி ரொம்ப பயமாக இருந்துச்சு. அஞ்சு பசங்களும் ஆஃபீஸ்க்கு வந்துடுவாங்க, ஸோ சீனை சொல்லிடுவோம், ஸோ இதாண்டா தம்பி நடக்க போகுது, இவன் இது சொல்லுவான், இவன் இது சொல்லுவான், நீ இது பண்ணுற இது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு கேமராவும் அங்கங்கே ஒழிச்சு வச்சுருவோம். முதலே சொல்லிடுவோம், சப்போஸ் ஒன் மோர் நடந்துச்சுன்னா இவன் வந்து இது தப்பு பண்ணிட்டா இது தப்பு பண்ணிட்டா அட்லீஸ்ட் அப்படியே பபுள் கம் சாப்பிட்ற வாயை சவைச்சு ஏதோ ஒன்று பேசி சீனை முடிச்சிருங்க. ஏன்னா ஒன்மூர் போகவே முடியாது, ஒரு லாரி பின்னாடி நிற்கும், அதில் வந்து வெங்காய மூட்டை ஏற்றி இறக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஷார்ட் கன்சியூவ் பண்ணியிருப்போம். ஒன்மூர்னா அந்த லாரி வந்து பாதி குறைஞ்சிரும், இல்லை லாரியே இல்லாமல் கூட போயிடும், நம்ம திருப்பி வாயானலாம் கேட்கவே முடியாது அவனை. அதேமாதிரி அங்கே எல்லாமே மூட்டை தூக்கி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால மேக்ஸிமம் கொஞ்சம் தண்ணி அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து இன்னும் நம்ம எதுவும் பேசவே முடியாது, இடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. கொரில்லா ஸ்டைலாக ஃபில்ம் மேக்கிங்கிறது வந்து ஒருத்தரை வச்சு எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஒன்மூர்னா கூட திருப்பி வர சொல்லிடலாம். ஒரு நாலு பசங்க ரெண்டு பொண்ணுங்க எல்லாமே நியூங்கிறது வந்து ரொம்ப, அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா இது நடந்திருக்காது. ஆக்ஷன் சீக்வன்ஸில் எப்படி ரொம்பவே ரியலாக இருந்துச்சு, அது எப்படி பண்ணீங்க? எல்லா படத்துலையும் ஆக்ஷன் சொல்லுவாங்க, அப்புறம் ரியாலிட்டி ரியாலிட்டி நிறைய பேர் சொல்லுவாங்க, அதை உடைக்கணும். ரியாலிட்டினா என்னன்றதை நம்ம காட்டணும் அப்படின்றதுக்காக தான் அந்த படத்தை ட்ரை பண்ணோம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்தது ஒரு மூணு நிமிஷம் தான் ஃபைட்டு. இதோட ஒரிஜினல் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரெக்கார்ட் பிரேக், சிங்கிள் ஷாட்டில் இந்த பசங்களை வச்சு 8:20 எடுத்த ஃபைட் அது. தொடர்ந்து அங்கே இருக்க பப்ளிக்கே ரொம்ப எங்களை ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, என்னெல்லாம் முடியல. நானும் ஒரு லுங்கி கட்டிட்டு ஃபைட்டை கூடையே ஓடிட்டு வந்துட்டு இருப்பேன். இது ஒரு புது முயற்சி, அதனால தான் இந்த ஃபைட் இவ்வளோ எனர்ஜியாகவும் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. ஃபார் த பாஸ்ட் 25 வந்து தமிழ் சினிமாவில் ஆர்ஃபன் கிட்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாவே அவங்க வந்து ஒரு ரவுடியாக மாறிடுவாங்க, இது பண்ணிடுவாங்க அது பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு தப்பான இதுலேயே இருக்காங்க. ஸோ பட் இந்த படத்தில் தான் நீங்கள் வந்து அந்த பசங்களும் வந்து தங்களுக்கு ஒரு அடையாளம் தேவை, நல்ல நல்ல வழியில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் தான் படம் இருந்தது. எப்படி இந்த தாட் ப்ராசஸ் உங்களுக்குள்ளே வந்தது? ஆக்சுவலாக படம் பார்த்துட்டு ஃபஸ்ட் டே வந்து சிவகுமார் சார் ஃபோன் பண்ணார், எல்லோரும் இந்த மாதிரி இந்த சின்ன பசங்கன்னா வந்து அடலசன்ட் லவ் அது இதுன்னு வச்சுட்டு அப்புறம் வயலன்ஸ்னு வேறு மாதிரி எடுப்பாங்க, நீ அந்த மாதிரி எடுக்கல ஏன் அப்படின்னு கேட்டார். எனக்கு ஆன்சர் தெரில சார், எனக்கு தோணிச்சு நான் பண்ணேன், உங்கள் அப்பா உன்னை நல்லபடி தான் வளர்த்துருக்காரா அதனால தான் அப்படின்னாரு. ஸோ மேபி அதான் நினைக்கிறேன். கோலிசோடா வந்து என்னோடய ஃபஸ்ட்டு படம் கிடையாது, அழகாக இருக்கிறாய் பயமாக இருக்கிறதுன்னு சொல்லி 2006 நினைக்கிறேன் பரத் அண்டு அருண்குமார் வச்சு ஒரு படம் பண்ணேன், அந்த படம் வந்து கொஞ்சம் சுமாராக தான் போச்சு. ஸோ ஆஃப்டர் அழகாக இருக்கிற பயமாக இருக்கிறது வந்து நான் வந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லா ஹீரோக்கிட்டையுமே கதை சொல்லிட்டேன், எல்லா ப்ரொடியூசர்ட்டையும் ட்ரை பண்ணிட்டேன், நடக்கலை எதுவும் நடக்கலை, யாரையும் குறை சொல்லி பண்ணியும் இல்லை, ஏன்னா ஜெயிச்சா தான் இங்கே எல்லாமே. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஓகே வேறு வழி இல்லை, இதுக்கப்புறம் நாமளாக தான் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் என் தம்பி ப்ரொடியூஸ் பண்ணார், நான் டைரக்ட் பண்ணேன். ஒரு குடும்ப படம் இது, இன்னும் சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும்தான் ஷூட்டிங் நடக்கும், பசங்கள்லாம் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பாங்க, ஃப்ரைடே நைட் அங்கே பஸ் ஏறுவாங்க, சாட்டர்டே சண்டே மார்க்கெட்டில் ஷூட்டிங், சண்டே அப்படியே கோயம்பேடு பஸ் ஏறி காலைல ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அதில் வந்து அடையாளம்னு ஒரு விஷயம் எல்லாருக்கும் வேணும்னு சொல்லி பேசணும், கடைசியில் அந்த படமே எங்கள் எல்லாருக்கும் ஒரு அடையாளமாக ஆயிடுச்சு. அதை தாண்டி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் முன்னாடிலாம் வந்து ஒரு நல்ல கதை இருந்துச்சுன்னா அது ஒரு படமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம், ஒரு ப்ரொடியூசரோ இல்லை யாரோ ஒருத்தர் ஓகே பண்ண ஒரு பணம் இருக்கிற ஒரு ஆள், அந்த விஷயத்தை வந்து கோலிசோடா கொஞ்சம் குறைச்சிருக்கு. அதுதான் வந்து எனக்கு கோலிசோடாவில் கிடைச்ச மிகப்பெரிய சந்தோஷம். நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து ஒரு நல்ல கதை இருந்தால், ஒரு பேசிக் செட்டப் இருந்தால், ஒரு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஒரு படம் பண்ணலான்ற கான்ஃபிடென்ட் வந்து இது கொடுத்துருக்கு கோலிசோடா நிறைய பேருக்கு.
ஸோ அதுக்காக எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அகைன் பிஹைண்ட்வுட்ஸ்க்கு தேங்க்யூ. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், பெருமை கோலிசோட மாதிரி ஒரு படத்தை அவார்ட் பண்ணதில். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் நான் ஃபுட் ஃபெஸ்டிவல் தான் போயிருக்கேன் நிறையா வாட்டி. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்திருக்கிறது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் எங்கள் கோலிசோட வந்துட்டு இதுதான் ஃபஸ்ட் அவார்டு எங்களுக்கு. ஸோ இது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது எங்களுக்கு. நான் அதை ஃபீல் பண்ணுறேன். பிஹைண்ட்வுட்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நல்லா நடந்துச்சு. இதுலேயும் கோலிசோட வந்து கலந்துக்கிட்டது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஃபிலிமே வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய ஃபர்ஸ்ட் அவார்டு, ஃபஸ்ட்டு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வருது இந்த பிஹைண்ட்ஸில் தான். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை, அவார்டு வந்து யார் கொடுக்குறாங்கிறது ரொம்ப முக்கியம். பிஹைண்ட்வுட்ஸ் வந்து கொடுக்குறதுனால இந்த அவார்டு வந்து கொஞ்சம் ப்ரெஸ்டீஜியஸாக ஐ ஃபீல் லைக் தட். அண்ட் டாப் 10 மூவிஸ் ஆஃப் த இயர்னு சொல்லி செலக்ட் பண்ண சாய்ஸஸும் வந்து இன்னும் தெர் இஸ் எ வெரி ஃபைன் பேலன்ஸ் பிட்வீன் கமர்ஷியல் அண்ட் அது வந்து எப்பவுமே இருக்கணும். அவார்டுனா உடனே எல்லாம் ஒதுக்கி வச்சு அது வேறு மாதிரி அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கரெக்டான ஒரு பேலன்ஸ் மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம் கரெக்டாக செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப பிடிச்சது. டீம் கோலிசோடாவுக்கு பிஹைண்ட்வுட்ஸின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். Chennai Builders presents Behindwoods Film Festival, co-sponsored by BFF.